ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டை ஹோம்மேட் கிளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நான் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சாஃப்டான கிளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு அரை கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். அது கூட சால்ட்டு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நிறையா சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க. நீங்கள் எப்படி சப்பாத்தி பிசைவீங்க அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் க்ளே மாதிரி சூப்பராக வரும். ஸோ நம்ம இப்போ வந்து நல்லா பிசைகிறேன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஓவரால் நான் வந்து பிசைஞ்சிருக்கேன். நீங்கள் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ கலர் சேர்க்குறீங்களோ அந்த மாதிரி பிக்மெண்டடாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு கலர் சேர்க்குறீங்கன்னா அந்த ஃபுல் இதுக்குமே அந்த ஒரு கலர் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இல்லை நீங்கள் 3-4 கலர் சேர்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 3-4 பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுக்கோங்க. நான் வந்து 3 கலர் தான் பண்ண போகிறேன், அதுக்காக நான் வந்து 3 பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறேன். அதை முடித்தாச்சு, ஆரஞ்சு கலர் முடித்தாச்சு. இப்போ நான் வந்து பர்பிள் கலர் ஊற்றி இதையும் நல்லா நான் பிசைஞ்சுக்கிறேன். அவ்வளோதான், என்னோடய பர்பிளையும் நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஆஷ் கலர் சேர்த்து ஆஷ் கலர் பிசைகிறேன். அவ்வளோதான், என்னோடய ஆஷ் கலரும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ 3 கலரையும் பிசைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு முறை 3 லைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ரேப்பர் எடுத்து, அதாவது பிளாஸ்டிக் ரேப்பர் எடுத்து எல்லாத்தையும் ஃபாயில்னால் ரேப்பர் வச்சு நீங்கள் ரேப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வந்து லாங் லைஃப் உங்களுக்கு வரும். நீங்கள் காத்தார விட்டிங்கன்னா அது ட்ரை ஆயிடும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணி விளாண்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு எப்போ விளாண்டிங்களோ அது அப்படியே இருக்கும். ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye-bye.